ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டிஸ்ட் அப்ராக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அதில் சில ஸ்ட்ரேஞ்சான அனிமல்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை உங்களுக்கு என்னடா அணி இப்படி இருக்குது, ஓ இதுக்கு இந்த பவரா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும், வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது லீஃபி சி ட்ராகன். இதுதான் அதோடய ஃபோட்டோ. இதை முத முதல்ல பார்க்கும்போது கடலில் இருக்க செடின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இது அசைஞ்சதை பார்த்து தான் இது லீஃபி சி ட்ராகன் கண்டே பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப இந்த கடலில் இருக்க செடிகள் இருக்க இடத்த தான் இது அதிகமாக இருக்குமா, அப்போ தான் இது மறைஞ்சு அதோடய உணவை வந்து வேட்டையாட முடியும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா, இந்த கை சைஸ் தான் இருக்குமா இதோட சைஸு. இப்போ நம்ம அடுத்த ஒரு அனிமலுக்கு போகலாம். இது வந்து உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும், இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ். இது பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், இம்மார்டல். இதுக்கு நேச்சுரலாக டெத்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலாக சாகாமல் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு கேட்டால், ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒன்று பதிவிடப்பட்டதே இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ். இதுக்கு வயசாகி திரும்ப சின்ன வயசு குறையும், வயசு குறையுமா திரும்ப வயசு ஏறுமா திரும்ப வயசு குறையுமா, அந்த மாதிரி இது வந்து அதோட லைஃப் ஸ்பேனை அதுவே ஏர்ன் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நேச்சுரலாக டெத் கிடையாது, வேறு எந்த படி அது வந்து நடக்கலாம். இதுக்கு ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அப்போ அந்த அனிமலை யாருமே எதுவுமே பண்ணலன்னா அது பாட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஜெல்லிஃபிஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரீன்லேண்ட் ஷார்க். இங்கே பாருங்கள் கிரீன்லேண்ட் ஷார்க்கு. இந்த ஷார்க்கோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 250 வருஷமா ஆவரேஜு. சரி, இது ஃபுல்லாக எவ்வளோடா வாழும்னு கேட்டிங்கன்னா 400 வருஷத்துக்கு மேலே வாழும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கண் வந்து ஒழுங்காக தெரியாதான். ஏன்டா கண் ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பேராசைட் வந்து அது கண்ணிலே வளருமா, அதனால ஒழுங்காக தெரியாதான். அதுலேயே ஒரு அட்வான்டேஜும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேராசைட் வளர்றதுனால கண் ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் தெரியுமா, அதாவது எப்படி சொல்கிறது, மினுமினு தெரியும் பார்த்தீங்களா, அது சொல்லுவாங்களே அது கூட ரேடியம் கலர் மாதிரி தெரியுமா அது. அதனால அதை பார்த்து வர அட்ராக்ட் ஆகி வர மீன்களை வந்து இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் வந்து பிடிச்சி சாப்பிட்ருமா. ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இதுவும் நம்மளும் அப்புறமா கடலில் போகும்போது, ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அது கிரீன்லேண்டில் ரொம்ப ஆழமான சில்லுன்னு இருக்க தண்ணியில் ஆழமான பகுதியில் தான் இது வாழுதான். கண்ணை பார்த்து நம்ம ஏதோ டைமண்டுன்னு சொல்லி நம்ம பிடிக்க போனோம்னா நம்மளை அது பிடிச்சிருவோம். டம்போ ஆக்டோபஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த வீடியோலேயே ரொம்ப க்யூட்டான அனிமல்னால் இந்த டம்போ ஆக்டோபஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தலையில் வந்து ரெண்டு இது இருக்குது, அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டம்போன்னு உங்களுக்கு ஒரு டிஸ்னி ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு யானை, அதுக்கு ஆது மாதிரி இருக்குது இதோட ஃபின்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஆக்டோபஸ். பட் இது இதை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக, ஏன்னா கடலோட அடியில் தான் இது வாழுதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப அடியில் வாழுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ரொம்ப நேரமாக கடல் கடியில் நிறையா ஸ்ட்ரேஞ்சான அனிமல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நிலத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சு தெரியாத ஒரு அனிமலை பற்றி பார்ப்போம். ரேபிட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கோரா ரேபிட் தெரியுமா? இங்கே பாருங்கள், டேய் என்னடா இது நாய்க்குட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாய்க்குட்டி கிடையாதுங்க, இது பேர் அங்கோரா ரேபிட். அது ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதோட தோ அந்த முடி மாதிரி இருக்குல்ல ரோமம், அது ரொம்ப அதிகமாக இருக்குமா இதுக்கு மற்ற ரேபிட்ஸை விட. இதை வச்சு ஜாலியாக விளையாடலாம், நல்லா புசு புசுன்னு இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்குது, இது முடி இருக்கிறதுனால அந்த ரேபிட் ரொம்ப பெருசாக தெரியுது, கண்ணையை மறைக்குது அதுக்கு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஆக்ஸ்லாட், மாஸ்டர் ஆஃப் ரீஜெனரேஷன். இது பாருங்கள் ஆக்ஸ்லாட். இதுக்கு ஏன் மாஸ்டர் ஆஃப் ரீஜெனரேஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதோட கை கால் கண் எதுவாக இருந்தாலும் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுமா, அது துண்டிக்கப்பட்டால் கூட. இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இங்கே பார்த்து இதால் கையை இப்போ நீங்கள் வெட்டி எடுத்தால் கூட அது அது கையை முழு கையாக திரும்ப அது ரீஜெனரேட் பண்ணிக்குமாம் இந்த அனிமல். இது வந்து சாலமண்டார் அதோட ஸ்பீஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. டார்டிகிரேட், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் இதுதான் அல்டிமேட் சர்வைவர். இது தான் இதால் ஸ்பேஸில் கூட சர்வைவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் டார்டிகிரேட். என்னடா இது இப்படி இருக்குது, இது நான் பார்த்ததே கிடையாதுடா, எதுலேயுமே டிஸ்கவரியில் கூட போட்டது இல்லையடான்னு சொல்கிறீங்க. அது கேக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன பாக்டீரியாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, ரொம்ப சின்ன உயிரினம். இது வந்து எங்கே வேணால் வாழ முடியுமா, ஹையஸ்ட்டு ஹீட்லேயும் வாழ முடியுமா, ரொம்ப கோல்டான சமயத்துலேயும் வாழ முடியுமா, ஏன் ஸ்பேஸில் கூட சர்வைவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதால் இதுதான் அல்டிமேட் சர்வைவர்னு சொல்லலாம், சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்டில் கண்டிப்பாக இது இருக்கும் எப்பயுமே. சரி காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்பவே என்னடா இப்படி இருக்குன்னு தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் ஆர்டிஸ்ட் அப்ராக் போட்டா.